ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து நம்ம ஊட்டி ட்ரிப்புக்காக போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோ கூப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபைனலாக வந்து நாங்கள் ஊட்டி ட்ரிப்புக்கு மேலே வந்துவிட்டோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து லேக்கை வந்து போட் சவாரி சொல்லியிருந்தாங்க, ஸோ அதுக்காக வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போட்டில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 பேர் உட்கார மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க, இன்கேஸ் வந்து ஏதாவது விபத்து ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்காக லைஃப் ஜாக்கெட் மாரி கொடுக்குறாங்க. இப்போ வந்து நாங்கள் ஹில்ஸ்லேருந்து டவுன் பண்ணி தான் இந்த லேக்குக்கு கீழே வந்து இறங்கி வர மாதிரி இருந்தது. இது வந்து ஜேர்னி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வந்து நம்ம போட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் லேக்கு அந்த காரெல்லாம் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அது மட்டும் இது ஆழம் பார்த்திங்கன்னா 2 பனைமரம் உயரம் ஆழம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு மெஷர் பண்ணி எங்களுக்கு நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் மழையோட அளவு வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் சம்மரை கடந்து அன்சீசனில் இந்த பகுதிக்கு போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் -12 கிட்டே வந்து போகுது இங்கே கிளைமேட் வந்து இங்கே ரொம்ப சில்னஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணி போகிறதுனால நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லேக் வந்து ரொம்ப பெரியான லேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து ரோஸ் கார்டன் வந்து நாங்கள் ரொம்ப பார்க்கலான்னு நினச்சி போயிருந்தோம். அதுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் போய் உள்ளே போய் பார்த்தோம், அந்தளவுக்கு வந்து எதுவுமே இல்லை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஊட்டியில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே ட்ராவல் பண்ணால் தான் நீங்கள் நிறைய வியூஸ் எல்லாம் பார்க்க முடியுங்க. பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஊட்டிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 டேஸ் ஆகுது நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணால் தான் உங்களால் நிறைய விஷயத்த பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரூம்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் அன்சீசனாக உங்களுக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் சீசன் டைமில் வந்து அது கொஞ்சம் அதிகமாக ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போனது வந்து அன்சி டைமில் வந்து போனதுனால 2500 பே பண்ணோம். பே பண்ணி வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ரூம் கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு ஓகே தான் சொல்லலாம். ஏன்னா வந்து 2500க்கு ஒரு பெரிய ரூமாகவே நம்மளுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போனோம் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிரேக் டவுன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து நிறைய விஷயம் வந்து எங்களால் பார்க்க முடியாமல் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் போன டைம்லேயே வந்து ஒரு ஸ்பாட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ போகும்போது நடுவில் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நாங்கள் இறங்கி இப்போ வியூ தான் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ்லேருந்து ஒரு பகுதி இந்த ஃபால்ஸு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபால்ஸுக்கான போகிற வழி தான் இது. இதுவே வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி இல்லாத பகுதின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு இருக்குது இந்த ஹில்ஸ், ரொம்ப உயரமான மலை இருந்தனால கொஞ்சம் சேஃப்டி வந்து கம்மி தான். சேஃப்டி ரிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓன் தான் சரிங்களா. இதில் வந்து ரிஸ்க்கு சேஃப்டியெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட இதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வியூஸ் பாயிண்ட்ஸ் வந்து நல்லாவே. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வண்டி ரெடியான பிறகு நாங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த ஸ்பாட் வந்து நல்லா இருக்கனால நிறைய ஃபோட்டோஸு எல்லாமே ஷூட் பண்ணோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கண்டினியூஷன் பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.